பஞ்சபூத தலங்களிலே அக்னி தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலே பிரம்மோற்சவத்திலே பத்தாம் நாள் தீப உற்சவம் முடிந்து பதினோராவது நாள் தெப்பல் உற்சவம். இந்த தெப்பல் உற்சவம் என்றால் என்ன என்றால், திருக்குளத்திலே இறைவனை அந்த மிதவை கொண்டு அலங்காரமாக ஒரு மண்டபம் செய்து தெப்பல் உற்சவத்திலே ஐயங்குளத்தில் தான் அது நடக்கின்றது. திருவண்ணாமலையில் இரவு 9 மணிக்கு ஐயங்குளத்தில் ஸ்ரீ சந்திரசேகரருடைய தெப்பல் உற்சவம். தெப்பம் என்றாலே மிதப்பதுன்னு போயிரு. நாமெல்லாம் அந்த தெப்பத்தை கடக்க வேண்டும் என்று அழகாக சொன்னார் திருவள்ளுவர். என்ன தெப்பம், எப்படி கடப்பது? நாம் மனிதர்களாக பிறந்திருக்கோம், ஆனால் இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் புக்கு பெறவாமல் போம்பழி நாடுமின் எக்காலத்து இக்காயம் வந்து நமக்கு ஆனதென்று அக்காலம் முன்ன அருள் பிறக்குமே. திருமூலர் திருமந்திரம். இக்காயம் நீக்கி, காயம்னா உடம்பு, இந்த உடம்பை விட்டுட்டு உயிர் போன பிறகு இன்னொரு உடம்பில் போய் இந்த உயிர் புகுந்து கொள்ளப் போகிறது. இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பெறவாமல், நம்முடைய பக்தியினுடைய தத்துவமே இனி பிறவாமல் இருப்பதற்கு முக்தி அடைய வேண்டும். முக்தி அடைவதற்கு சிவனுடைய அருளை பெற வேண்டும். சிவனுடைய அருளை பெறுவதற்கு ஆலயத்திற்கு வந்து சிவனை தரிசிக்க வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார், உனக்கு பிறவி என்பது 1, 2 அல்லப்பா, அது கடல் மாதிரி இருக்குது, அதை நீயணும்பா, தெப்பம் மாதிரி அதில் நீஞ்சி போகணும்பா. பிறவி பெருங்கடல், நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவியை பெருங்கடல்னு சொன்னார். அதை நீந்த முடியும், அதை தெப்பமாக கொண்டு அதை மிதந்து அது அக்கறை சேர முடியும் என்பதை காட்டுகின்ற ஒரு தத்துவமாகத்தான் தெப்ப உற்சவம். அதாவது ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் இங்கே தண்ணீரில் மிதக்கின்றான். அந்த ஒரு கான்ட்ராஸ்டை தான் பார்க்கணும். இறைவன் எப்படிப்பட்டவன், இங்கே பஞ்சபூத தலங்களில் அக்னியாக இருக்கின்றவன் தண்ணீரில் மிதந்து தெப்பல் உற்சவத்திலே சந்திரசேகரர் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். எனவே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்று 5 பூதங்களிலும் இறைவன் இருப்பதாக மாணிக்க வாசகர் பாடுவார். அப்படி அந்த தெப்பல் உற்சவம் ரொம்ப சிறப்பு. அந்த அக்னிக்கு பிறகு தெப்பல் உற்சவம் பரும் 11வது நாள். எல்லா ஊர்லேயும் 10 நாள் தான் திருவிழா நடக்கும் பிரம்மோற்சவம், ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும் 13 நாள் உற்சவம் நடக்குது. 14வது நாள் சண்டிகேசர உற்சவம் கூட இருக்கிறது. எனவே அது ஒரு தனி சிறப்பு. தெப்பல் உற்சவத்துக்கு ஐயங்குளத்தில் சந்திரசேகரர் மிக அழகாக எழுந்தருளி அங்கே அலங்காரமாக வண்ண வண்ண மின் விளக்குகளால் செய்யப்பட்ட அந்த அலங்கார அந்த பூ மண்டபத்திலே எழுந்தருளுகின்ற ஒரு காட்சி. திருவண்ணாமலை எவ்வளவு பழமையானது என்பதை கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள், 219 கல்வெட்டு திருவண்ணாமலையில் இருக்கிறது, அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து லண்டன்லேருந்து வந்தார் பால் பிரிண்டன் என்ற ஒருவர். த மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலான்னு ஒரு ஆங்கில புத்தகம் எழுதினார். த மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா. அதில் அவர் என்ன சொல்லுகின்றார், இந்த திருவண்ணாமலை ரொம்ப பழமையானது. பல யுகங்களுக்கு முன்பு அந்த உலகமெல்லாம் அழியும் போது இளமுரியா கண்டம்னு ஒன்று இருந்தது. அந்த இளமுரியா கண்டத்தினுடைய ஒரு சின்ன பகுதி தான் திருவண்ணாமலைங்கிறார் மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர் லண்டன் பால் பிரிண்டன். டாக்டர் பீர் பால் சகானின்னு ஒரு வரலாற்று ஆய்வாளர் திருவண்ணாமலைக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணார். அவர் என்ன சொல்கிறார், இந்த மண்ணை எடுத்து ஆய்வு செய்கின்ற பொழுது மிகவும் பழமையான ஒரு மண் இது திருவண்ணாமலையில் இருக்கின்ற மண். 260 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று ஆங்கிலத்திலே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் மேல்நாட்டிலிருந்து வந்து ஆய்வு செய்தவர்கள். நாமெல்லாம் பக்தியோடு இறைவனை வணங்கி கொண்டிருப்பவர்கள். நாமெல்லாம் இறைவனை ஆய்வு செய்வதில்லை, சோதிப்பதில்லை. என்ன, இறைவன் எப்படி இருக்கின்றானோ அவன் மேலே என் மேல் கருணை காட்டு என்று உள்ளம் உருகி வேண்டுகின்றோம். ஆனால் விஞ்ஞானமயமாக சொல்லும்போது கூட இந்த திருவண்ணாமலைக்கு பழமையும் பெருமையும் இருக்கின்ற ஒரு சிறப்பைத்தான் வரலாறு காட்டுகின்றது. எனவேதான் இடைக்காடர் என்ற ஒரு சித்தர் ஜீவசமாதியானார். திருவண்ணாமலைக்கு என்ன ஒரு சிறப்புனா, சித்தர்கள் வாழுகின்ற பூமி. சித்தர்கள் இருக்காங்க. இடைக்காடர் என்ற 18 சித்தர்களில் ஒரு முக்கியமான சித்தர். அவர் இங்கு தான் ஜீவசமாதி அடைந்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சிறப்புக்கும் ஒவ்வொரு
சித்தர்கள் ஜீவசமாதி இருப்பது மறந்துவிடக்கூடாது. திருப்பதி இன்றைக்கி இவ்வளவு பெருசாக இருக்கிறதே, அந்த திருப்பதியினுடைய சிறப்புக்கு காரணம் என்ன என்றால், கொங்கணர் என்ற ஒரு சித்தர் அங்கே ஐக்கியமாக இருக்கிறார். அதுபோல் மயிலாடுதுறையில் குதம்பை சித்தர் அங்கே ஜீவசமாதியாக இருக்கிறார். அதுபோல் சிதம்பரத்தில் உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு கோயில் திருமூலர் அங்கே ஐக்கியமாக இருக்கின்றார். இப்படி இடைக்காடர் என்ற ஒரு சித்தர், அவர் மட்டுமல்ல, இடைக்காடருக்கு பிறகு குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர், சேஷாத்ரி சுவாமிகள், பகவான் ரமணர், யோகி ராம் சூரத்குமார், இப்படி எண்ணற்ற சித்தர்கள் இன்றும் மறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் 11வது நாள் அந்த பிரம்மோற்சவத்தில் தெப்பல் திருவிழா மிகச்சிறப்பாக நடந்து, அதில் கண்கொள்ளா காட்சியாக இறைவன் தண்ணீரின் மேல் உலா வருகின்ற காட்சியை பக்தர்கள் மனதார கண்டு மகிழ்கிறார்கள்.